நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்க நினைக்கிறேன் புதுசாக இருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்கன்னு நெக்ஸ்ட் பெல்லைக்கனில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம இந்திய சினிமா பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே முன்னேறிட்டுருக்கேன்னு சொல்ல முடியும் நம்ம தமிழ் சினிமா டாலிவுட் பாலிவுட் சொல்லிட்டு இப்போ ரொம்பவே முன்னேறிட்டுருக்கு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மூவியும் வந்து ஆயிரம் கோடிக்கு தான் வந்து போட்டிகளே போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஆயிரம் கோடி வசூல் வேட்டையை எதிர்பார்த்து வெளிவர போகிற ஆறு பிரம்மாண்டமான படங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருடா பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்தும் வெற்றி மரணம் கூட்டணி பற்றி ரொம்பவே வைரலாக போயிட்ருக்கு அதாவது வாடி வாசல் அதாவது நம்ம சூரியர் நடிக்கிற அந்த மூவியில் வந்து நம்ம அஜித் தான் நடிக்க போகிற சொல்லிட்டு இந்த நியூஸும் வேறுலாம் போயிருந்துச்சு ஆனால் இது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல நம்ம சூர்யா கூட இந்த படத்தை விட்டு விளையிட்டார் கூட நிறைய நியூஸும் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் வர அப்டேட்ல வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க நமக்கு எப்பயுமே வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்து கிடைக்கல ஸோ அதனால் வந்து வாடிவாசல் மொழியில் வந்து கண்டிப்பாக நம்ம அஜித் நடிக்க வாய்ப்பு இருக்காது ஸோ அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்துக்குனு ஒரு புதிய கதை தான் எடுப்பார் நம்ம வெற்றி மாறன் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேரதுனால ஒரு ஆயிரம் கோடி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர் ஒரு சரி சொல்லிருக்காங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சமம் வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு அதாவது நம்ம சலார் மூவி தான் நம்ம பிரபாஸ் பிருத்திவிராஜ் சுருதிகாசன் நடிப்பில் கேஜிஎஃப் பிரஷாந்த் எஃப் பிரசாந்த் இயக்கி உள்ள இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த சலார் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஜிஎஃப் தான் அதிகமாகவே ஞாபகப்படுத்தும் அது மட்டும் இந்த படத்தோட இயக்குனர் பிரஷாந்த் நில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முற்றிலும் வந்து மாறுபட்டிருக்கும் கதை அதாவது கேஜிஎஃப்க்கும் நம்ம பிரபாஸ் நடித்த சலார் மூவிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் நிலையில் வச்சு இந்த படத்தை பார்க்க தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஃப் மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆயிரம் கோடி தாண்டு சொல்லிட்டு மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டுருக்கு இந்த மூவிக்கு ஸோ அடுத்த படத்தை நம்ம பார்ப்போம் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ கலெக்ஷன் வருன்றத நம்ம காந்தாரா மூவி தான் இந்த மூவி பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கையும் அப்புறம் மக்களோட உணர்வுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்கொண்டு பார்க்கும் அனைவரையும் வந்து நம்ம வந்து காந்தாராவில் வந்து ஐக்கிய மாக்கியம்னு சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஏகி இருந்த நம்ம ரிஷப் ஷெட்டி இவரே வந்து நடிச்சிருப்பார் ஸோ சூப்பராகவும் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் உள்ள சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்திருக்கும் இந்த மூவியோட மொத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நானூற்றைம்பது கோடி வந்து தாண்டி இருந்துச்சு இதை தொடர்ந்து காந்தாரா இரண்டாம் பாகம் வந்து நூற்றி கோடி கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாகியிருக்கு ஸோ இந்த படத்தோட கதை வந்து என்னவாக இருக்கும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தாராவுக்கு முன் நடந்த கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்காங்க ஸோ இந்த மூவி காந்தாரா டூ மூவி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு வந்து பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஆயிரம் கோடி வசூல் வேட்டையை தொடும் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூவி நம்ம தமிழ் சினிமாலேருந்து வரப்போகிற மூவி தான் நம்ம இந்தியன் டூ நம்ம கமல்ஹாசன் நடிக்கிற இந்த படத்தில் தான் ஸோ பிரம்மாண்டத்திற்கு குறைவே வைக்காத ரசிகர்களுக்கு ஒரு தீனி போடுற அளவு இருக்கும் இந்த படத்தை சொல்ல முடியும் நம்ம இந்தியன் டூ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஆனால் சில பட காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டுச்சு இந்த படம் நான்கு ஆண்டுக்கு மேல் ஆகியும் இந்த ரெடியாகி ஆகி இந்த படமும் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டூ வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு குடிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம திரையரங்குள்ள ரிலீஸ் ஆக போது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மோட்டிவ் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மூலலுக்கு எதிரான வன்முறை கையாலும் நம்ம இந்தியன் தத்தை என்ன பண்ண போறான்றதான் ஸோ நம்ம வந்து சங்கர் வந்து வெறித்தனமாக வந்து கொடுக்க போறான்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இது வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பு நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூவி நம்ம பார்ப்போம் இந்த மூவி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் எயிட் இந்த மூவி கண்டிப்பாக நம்ம ஹாலிவுட் இந்திய அளவில் தயாராகி வந்துகிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடி செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்களாம் நினச்சி பாருங்க ஆறுநூறு கோடிக்குன்னா மிகப்பெரிய பட்ஜெட் கொடுத்து இந்த படத்தை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முன்னணி நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க பச்சன் பிரபாஸ் நம்ம கமல்ஹாசன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கமல்ஹாசன் வந்து வில்லன் நடிகர் சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தீபிகா படகு ஒன்று நடிக்கிறாங்க இதோட பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரமான பலரும் வந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க நம்ம நாக்வின் இயக்க உள்ள இந்த படத்தை பாத்தீங்கன்னா வைஜெயந்தி பிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்களா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படம் வந்து வெளிவர்தான் அதாவது நம்ம படம் இந்த கல்கி தான் கண்டிப்பா இந்த மூவி வந்து ஆறுநூறு கோடிக்கு மேல பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க கண்டிப்பா ஆயிரம் கோடியை தாண்டும் வசூல் அப்படின்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபிலிமை நான் வந்து ஆகணும் இந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மூவி நம்ம சூரிய நடிப்பில் வரப்போ நம்ம கங்குவா தான் நம்ம சிறுத்த சிவா இயக்கத்தில் சூரிய பல வேடங்களை நடிக்கிறாரு இந்த கங்குவா மூவியில் அது மட்டும் இல்லாமல் நம்ம திரையுலகே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மொழிகளை வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் நம்ம சூர்யாவோட கங்குவா மூவியோட கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகி சம வேர்லாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளிம்ஸ் பார்க்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குப்ஸ்மஸ் வந்துருக்கும் நம்ம ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த படத்தோட இசையமைப்பாளராக வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இருக்கிறாரு அது மட்டும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ்லையும் அப்புறம் த்ரீ டியில் வந்து வெளியிடறதுக்கு இந்த படம் வந்து திட்டமிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஆயிரம் கோடி வசூல் வேட்டையை வந்து தொடும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு ஸோ எனக்கும் ஃபேவரட்டான மூவி தான் இது உங்களுக்கு நான் சொன்ன ஆறு மூவி மூவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்றது முக்கியமா கமெண்ட் பண்ண மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக லைக் பண்ணுறேங்க அப்புறம் பெல்லைக்கான ஆட் பண்ணுறாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்